அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ பெரும்பாலும் பசங்களுக்கு லேர்னிங் மீடியம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான். பட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேருந்து பசங்க எவ்வளோ பெனிஃபிட் ஆகுறாங்க, நாலேஜ் கெய்னிங் எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. நான் இப்போ பெரும்பாலும் பார்க்குறது என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பசங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸோட பசங்க வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து ஒரு பேர்டனாக பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி தான் இவங்க அட்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வழியில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நான் இதை யோசித்தப்போ எனக்கு சில டிப்ஸ் வந்து என்னோடய மைண்டுக்கு வந்துச்சு. இதை நான் ஷேர் பண்ணால் மேபி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் பேரண்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த கோவிட் பேண்டமிக் லாக்டவுன் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம், இந்த பயத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரெட் ஆக விடாதீங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் அடல்ட்ஸை பேசும்போது பசங்க அங்கே இருக்காங்களா, ஏன்னா பசங்க இப்போது எது பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பேசுகிறோன்ற கவனம் அங்கே கண்டிப்பாக இருந்தே இருக்கும். ஸோ நீங்கள் பெரியவங்க, ஐயோ என்ன யூஸ், ஐயோ இந்த ஆன்லைன் கிளாஸு வேஸ்ட்டு, டீச்சர் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கு, இவன் பாட்டுங்க உட்காந்துட்டு இருக்கா, இந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அதுதான் முதல் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நீங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஆன்லைன் கிளாஸ்னால் என்னது. இப்போது நார்மலாக நீ ஸ்கூல் போயிட்டுருப்ப, பட் இப்போது இந்த சிச்சுவேஷனால் ஸ்கூல் போகிறது நம்மளுக்கு சேஃப் கிடையாது, பட் லேர்னிங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், அதனால தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற கான்செப்டை அடாப்ட் பண்ணணும். இதை வந்து நீ கேர்லெஸ்ஸாக எடுக்கக்கூடாது. அந்த ஒரு 45 minutes இல்லை 1 hour வந்து நீ கான்சென்ட்ரேஷனோட உட்காந்து கண்டிப்பாக அந்த கிளாஸை நீ ஏதாச்சும் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பசங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ்னால் என்னது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பசங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுற என்வாயர்மெண்ட்டை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. அது என்ன மாதிரி இருக்கணும்னா, குவாய்ட்டாக இருக்கணும், காமாக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் பசங்களை உட்கார வைங்க. அண்ட் இது வந்து ஒரு செப்பரேட் ரூமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, அது உங்களோட சோஃபாவாக இருக்கலாம், பெட் மேலே உட்காரதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், தரையில் கூட அங்கே உட்காரலாம், பட் ஜஸ்ட் அவங்க வந்து வால் மேலே லீன் பண்ணி உட்கார மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் நீங்கள் அவங்கள உட்கார வைங்க. அண்ட் இது வந்து நீங்கள் தனி ரூமில் அவங்கள உட்கார வச்சா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ண முடியாது. நீங்க எங்க அவங்கள பார்க்க முடியும், என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா அவங்கள உட்கார வைங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நாய்ஸியான ஏரியாவில் இருக்கீங்க, சவுண்ட் அதிகமாக இருக்குது, அது வந்து கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அப்போ வந்து எல்லா விண்டோஸ் என்டோஸை ஷட் பண்ணிவிட்டு நீங்கள் பசங்களை கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இன்கேஸ் பெரியவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தா அந்த சவுண்ட் வந்து எஃபெக்ட் ஆகக்கூடாது. அண்ட் அவங்க கிளாஸ் டைமில் வந்து நீங்கள் ஃபோனோ இல்லை பாட்டோ ஏதோ ஒரு அன்னெசரியான டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக பசங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணி கொடுக்கணும். ஒரு கம்ஃபர்டபுளான இடமாக இருக்கணும். அண்ட் அது அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன், அவங்க பண்ணுற வேலையை வந்து கான்சென்ட்ரேஷனோட பண்ணோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான என்வாயர்மெண்ட்டை நீங்கள் வந்து அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இப்போது கிளாஸ் வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அந்த கிளாஸுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் நடக்க போதும். ஸோ அன்னியோட ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ அந்த இங்கிலீஷ் கிளாஸ்க்கான தேவையான விஷயத்தை வந்து அவங்க கிட்ட கிளாஸுக்கு உட்காரதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வச்சுக்க சொல்லணும். அதாவது இப்போ புக்ஸ் என்னென்ன தேவை, டெக்ஸ்ட் புக் தேவை, ஒர்க் புக் தேவை, நோட் புக்ஸ் தேவை, பென்சில், ஷார்ப்னர், இந்த பேசிக் ஸ்டேஷ்னரி விஷயங்கள் அவங்கக்கிட்ட வச்சுக்க சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மேம் டேக் அவுட் யுவர் கிளாஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னால் மேம் ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சில பசங்க ஓடி போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கவே கூடாது. அவங்க ஒரு வாட்டி அந்த கிளாஸுக்கு உட்காந்தா அதோட அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சப்பறம் தான் அவங்க ஏஞ்சிக்கணும். ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கிளியராக கொடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இல்லாட்டியும் ஒரு கிளாஸில் வாட்டர் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வச்சுடுங்க. அவங்களுக்கு தாகம் எடுக்கும். அண்ட் ஒரு 45 minutes கிளாஸில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் கொஞ்சாச்சும் தண்ணி அவங்க குடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கு சொல்லுங்க. இப்போ ஒரு மேத்ஸ் கிளாஸ்னால் ஜியாமெட்ரி பாக்ஸ் தேவை, ஸ்கேல் தேவை, இது இல்லை அம்மா
ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடு. ஸோ இந்த மாதிரியான அன்னெசசரியான விஷயங்க அவங்க பண்ணவே கூடாது ஆன்லைன் கிளாஸில். ஸோ இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும், அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி கண்டிப்பாக அந்த கிளாஸில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாதுங்க. ஸோ இதுக்கப்புறமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆயாச்சு, என்வாயன்மெண்ட் நல்லா இருக்குது, பட் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஐ எக்ஸசைஸை பண்ண சொல்லுங்க. ஏன்னா அந்த நெக்ஸ்ட் 45 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ வந்து அவங்க ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகும், கண் எரியும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சிம்பிள் ஐ எக்ஸசைஸை வந்து அவங்க பண்ண சொல்லுங்கள். ஜாஸ்தி நேரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ 10 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 9:55 வந்து நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி கிளாஸை வந்து அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸை பண்ண வைங்க. ஸோ ஐ எக்ஸசைஸ் ஒரு 2 மினிட்ஸ், இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் மெடிடேஷனோ இல்லை மெடிடேஷன் அப்படின்னு கூட இல்லை, ஜஸ்ட் ஐஸ் க்ளோஸ் பண்ணி அவங்களோட ப்ரீதிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த சிம்பிள் பேசிக் எக்ஸசைஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பசங்களை செய்ய வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கிளாஸ் இப்போ 10 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ 10 to 11 இல்லை 10 to 10:45 வந்து அவங்க வேறு எந்த விஷயத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ரூமில் ஏதாச்சும் டாய்ஸ் இருந்ததுன்னா அவங்க அதை பார்த்துட்டே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தா அதை வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் அந்த வேலையாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது மேம் என்ன சொல்கிறாங்க அதுக்கு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஜஸ்ட் ஸ்க்ரீனே பார்த்துட்டு ஏதோ டே ட்ரீம் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க லேப்டாப்லையோ மொபைலையோ வேறு ஏதாச்சும் நோண்டுறாங்களா அப்படின்ற விஷயத்த நீங்கள் தான் கண்டிப்பாக சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் அந்த கேஜெட்டை வந்து வச்சுடுங்க. இப்போ நார்மலாக என் லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் என்னோட மொபைல் ஃபோனில் தான் என்னோடய குழந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறான் அப்படின்னு இருந்தாக்கா மொபைல் வந்து அவங்க கையிலேயே பிடிச்சிட்டு அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரமும் இல்லை ரொம்ப கிட்டியும் இல்லை, ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் மொபைலுக்கு வந்து சப்போர்ட்டில் வைங்க. நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா மொபைல் இப்படி வைப்பாங்க அது விழுந்துடும், இல்லை இப்படி சரிஞ்சு போவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் கிளாஸ் அட்டெண்ட் பசங்க அட்டெண்ட் பண்ணும்போது நீங்களும் கிளாஸ்ல என்ன நடக்குது, எந்த டாபிக், எது டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் அதை கேட்டுட்டு நீங்கள் ஈவினிங் வந்து பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அது உங்களுக்கும் ஈஸியாகும். ஓகே, அண்ட் நான் ஒரு சஜஷன் என்ன கொடுப்பேன்னா பசங்களை ஒரு செப்பரேட் ரூமில் டோர் க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பசங்களை சூப்பர்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவங்கள பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அது ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பசங்களை உட்கார வைக்கணும். இப்போ ஒரு வழியாக ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சாச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பசங்க என்ன பண்ணுவாங்க, மொபைல் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டோ இல்லை லேப்டாப் வந்து டப்புன்னு மூடி ஆமாம் ஆன்லைன் கிளாஸ் ஆயாச்சு அப்படின்னு டிவி பார்க்க போவாங்க, இல்லை விளையாட போவாங்க. ஸோ ஏதாச்சும் இந்த மாதிரி வேறு ஆக்டிவிட்டி பண்ண போவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கூட கண்டிப்பாக பசங்களை ஒரு ஐ ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ண வைங்க. பசங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும், இதனால பசங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு வந்து தண்ணி வர்றது இல்லை கண்ணு ரெட்னஸ் ஆகுது ப்ளஸ் ஹெட்டேக் கூட பசங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள பண்ண வைங்க. ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஏஞ்சி நின்று ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ண வைங்க. எக்ஸசைஸ்னா 1, 2, 1, 2 அந்த மாதிரியான இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறது, பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஐபால் ரொட்டேஷன், நெக் ரொட்டேஷன், குனிஞ்சு வந்து காலை தொடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்பாக அவங்க கூட உட்காந்து ஸோ கிளாஸ் எப்படி இருந்தது, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ கிளாஸில் என்ன நடக்கிறது அப்படின்றத நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பீங்க, டீச்சர் என்ன சொல்கிறாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. பட் கண்டிப்பாக பசங்க வாயிலேருந்து இதெல்லாம் நீங்கள் வர வைக்கணும். ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் ரீகேப். ஸோ கிளாஸில் என்ன பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணணும். ஸோ ஓகே இந்த சப்ஜெக்டா, எந்த டாபிக், ஓகே எந்த பேஜ், ஸோ ரைட்டிங் இருந்ததா, ஸ்பீக்கிங் இருந்ததா, ஆக்டிவிட்டி இருந்ததா, என்ன கற்றுக்கிட்ட, இந்த மாதிரி கண்டிப்பாக கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு குட்டி ரீகேப் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த ரீகேப் ஆகிட்ட அப்புறமா அது வந்து ரிலாக்ஸேஷன் டைம். நம்ம ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதா இருக்கட்டும், இல்லைனா நேபர் பசங்க கூட ஆடுறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஏதாச்சும் கேம்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் ஆனதுக்கு அப்புறமா ஈவினிங் நீங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கு ஸ்டடி டைம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து ஒரு 6 to 8 இருக்கலாம், இல்லை 5 to 7 இருக்கலாம், ரொம்ப நேரம் தேவையில்லை, ஜஸ்ட் 2 hours
ஹவர் டே வந்து கண்டிப்பாக சீரியஸான கான்சென்ட்ரேஷனான ஸ்டடி டைம்ல வந்து எங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்டடி டைமில் வந்து கண்டிப்பாக ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களோட குழந்தை கூட உட்காந்து படிக்க வைக்கணுங்க. அது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ரீடிங்காக இருக்கலாம், இல்லை ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தை வந்து அன்றைக்கி என்ன டாபிக் கற்றுக்குனாங்க அது வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ ஸ்டடி ரிலேட்டடாக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன அன்னைக்கு கற்றுக்கிட்டாங்களோ அந்த டாப்பிக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்க வைக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்டடி டைம்னால அந்த டாபிக் காலையில் என்ன கேட்டாங்களோ அது வந்து ஒரு மைண்ட் லெவலில் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் இந்த ஸ்டடி டைம் தரோ ரீடிங் ஆனதுக்கு அப்புறமா சூப்பராக அவங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 hours ஸ்டடி டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதை தவிர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஃபுல் வீக்கெண்ட் வந்து குழந்தை ஆக்டிவிட்டி, ஆன்லைன் கிளாஸ், ஜஸ்ட் ஈவினிங் ஸ்டடி டைம் இதே மாதிரி போயிட்டுருக்கோம். பட் எந்த அளவுக்கு இந்த டாபிக் வந்து இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த லெவலில் இருக்காங்க, எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அது எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு ரைட்டிங் டெஸ்ட் மட்டும் இல்லை, அது வந்து ஓரல் டெஸ்ட்டாக கூட இருக்கலாம், ரீடிங் டெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டாபிக் எக்ஸ்பிளனேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேபி சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து பெரும்பாலும் ஒரு ஆக்டிவிட்டி டேயாக தான் ஸ்கூலில் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் சாட்டர்டே அந்த ஆக்டிவிட்டி ஆகிட்டு ஈவினிங் ஸ்டடி டைமில் வந்து ஒரு 2 hours ஒரு 25 marks இல்லை 20 marks இல்லைனா ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட்டை பிளான் பண்ணுங்கள். ஸோ இதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களோட குழந்தைக்கு இந்த டாபிக் எவ்வளோ புரியுது, எங்கே லேக் ஆகுறாங்க, எங்கே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரிய வரவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக பசங்களுக்குள்ள ஆகுங்க. முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பசங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டடீஸ் முக்கியம், பட் ஸ்டடீஸ் மட்டுமே இந்த லைஃப்பை வந்து லிவ் பண்ணுறதுக்கு போதாது. ஸோ நீங்கள் வந்து பசங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி நான் ஷேர் பண்ண விஷயத்தை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்க முடியுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட வீடியோஸை பார்க்காதீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் என்னோட வீடியோஸை என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.